ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு டிமார்ட் சென்டர் திருச்சியிலே வந்துருச்சு. அதை நம்ம பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இருட்டுனால உங்களுக்கு ரொம்ப கிளியராக என்னால் காமிக்க முடியலை. நைட் டைமில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நான் டூ வீலரில் போகிறதுனால கிளியராக எடுக்க முடியல. அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்துட்டோம். இதுதான் டிமார்ட் சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அப்பளோ ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கோம் திருச்சியில். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆர்ட் போட்டு டிமார்ட் சென்டர்னு சொல்லிட்டு அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே எல்லாம் எவ்வளோ பைக்ஸ் எவ்வளோ இருக்குது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி சண்டேனால நிறையா ஆளுங்களுக்கு வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க திருச்சியிலேருந்து. அது இல்லாமல் இங்கே வந்து தால் ஐட்டம் நேராக தால் மளிகை ஜாமனுக்கு தான் நான் வந்தேன். ரம்ஜான் வர்றதுனால வாங்கணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்தா இங்கே நல்லா எல்லாமே இருக்குது. நீட்டாக ரேட் போட்டிருக்கு. மற்றதில் ரேட்டு கன்ஃபியூஸாக இருக்கும். இது அப்படியே ரேட் நீட்டாக போட்டிருக்காங்க. நம்ம யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நேராக வந்தோமா, நேராக போய் நம்ம போட்டுக்கிட்டு பில்டிங் கொண்டு போயிடலாம். அது இல்லாமல் இங்கே லூஸில் எல்லா பொருளுமே இருக்குது. நான் லூஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சின்ன சின்ன சில இப்போ தால் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் லூஸில் வாங்கினேன். எல்லாமே இருக்குது. தால் ஐட்டம்லேருந்து ஆட்டா மாவுலேருந்து மைதா கோதுமை ரவை எல்லாமே இருக்குதுங்க. புதுசாக இருந்தது இது, அதனால நான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது இல்லாமல் எல்லாமே இருக்குது. தோரை, பருப்பு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கடலை எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு பாருங்கள். நீட்டாக நம்மளுக்கு எவ்வளோ வேணும், நம்மளுக்கு கூட வேணும், குறை வேணும்னா இல்லாமல் நம்ம இவ்வளோ தான் வேணும்னு நம்ம அழகாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு திடீர்னு ஒரு 1.5 கிலோ வேணும், 1/4 கிலோ வேணும், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நம்மளே எடுத்துகிட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. நாங்கள் கிளம்புறோம். என்ன டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கடையை விட்டு கிளம்புறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ வந்து நான் எதுக்கு இப்போ இங்கே காமிக்கிறேன் அப்படின்னா, பகல் இல்லை நைட் டைம்னால கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. இந்த இடத்த கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. எக்ஸாக்டாக இது வந்து எங்கே அப்படின்னா, அப்பளோ பக்கத்தில் இந்த ஏரியா பேர் வந்துட்டு வரகன் ஏரியான்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்பளோவுக்கு நான் வந்திருக்கேன், பட் இந்த ஏரியா வரகன் ஏரின்றது எனக்கு அவ்வளோ தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நம்ம அந்த ரோட்டில் அப்படி நேராக போனால் டோல்கேட் பக்கத்தில் போனால் ரொம்ப பக்கம், பாலக்கரையிலேருந்து இது கொஞ்சம் பக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.